தந்தையில் மீனு வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பாங்குத்தா பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே கரெக்ட் நீக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி அவ வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்ச் வரனது சட்டுன பிக்கப் பண்ணனும்ட்ட இருங்க இருங்க இந்த மீச கூட அங்க தான் பிக்கப் பண்ணேளா மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேள் இன்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம மம்மட்டியா மாதிரி மீச வச்சிட்டு வந்திருக்க இதென்ன பிராமண லட்சணமா ஏ பாரதியார் கூட இத விட பெரிய மீச வச்சிட்டு இருந்தார் அவரும் நம்மால் தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் இருங்க ஒன்ன இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமயம் ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல முழுக்க மரண யோகம் இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க மன்னிக்கிறோம் நீக்கு நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம் இதவா ஆமா இப்ப என்னன்றப்பா ஐயோ என்னது ஐயர் பிள்ளையா நீ என்ன விட மட்டமான பாஷை பேசுறிய ஆமா இப்ப என் காத்துல சாப்பிட வரல இன்னும் என்னென்னமோ வரும் என்னென்னலாமோ வரும் கோபால் பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ சுட சுட சாப்பிடு மங்களம் பாத்தியா பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார் யார் அவரா பெரிய மனுஷன் நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத யோ என்ன குத்தகை கிட்டலா இல்ல விலைக்கு வாங்கிட்டலா ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன் அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன் யோ திருட்டு முண்டா எல்லாம் பார்த்தாச்சு ஒண்ணும் மறைக்க முடியாது கதவை தர எந்த யானா ஏயா தனி சமையல் கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க கோயில் பிரசாதம் இல்ல நான் காலம்பரமே செஞ்சு வச்சிட்டு போனது எது புளியோதரையும் சக்கரை பொங்கலமா உண்மையை சொல்லு கோயில் எந்தாரு திருண்ட கோயிலோடது அது வாஸ்தவம் தான் ஆனா திருடல கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார் பத்து பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார் பத்து பரதேசிகள் கிடைக்கல ஒன்பது பேர் தான் கிடைச்சா அதனால நான் உன்ன எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான் மரியாதையா பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீய போய் சமைச்சு சாப்பிட்டு போ ஏன் எதுக்கு ஐயோ அம்மா ஏ எதுக்குள்ள போன வெளிய வா முடியாது நான் உள்ள இருக்கேன் அம்மா கிட்ட சொல்லாத நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போற சொல்லிக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல நீ தான் உள்ள கூப்பிட்டேன் அப்புறம் ஓ எழுபதா எழுவா என்ன கோபால் சமையெல்லாம் ஆயிடுதா ஏதோ அரைகுறை ஆயிட்டு இருக்கு மாமி ஆமா என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி எவ்வளவு ஒரு மூணு வயசு இருக்குமா ஐயோ இருபது வயசு ஆறுதுடா நம்பவே முடியல மாமி உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது அப்படியா தெரியுது ஆமா என்ன சமையல் பண்ண வெறும் வத்த குழம்பு மாமி என்னமோ கோபால் எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சதை கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன் அதனால நான் செஞ்சத வந்து பொம்மநாட்டில கொடுக்கப்படாது ஐயோ நோக்க நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே பரவாயில்ல இருங்க இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன் அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது கொடுங்க உள்ளவா இருங்க இருங்க எங்க உள்ள ஐயோ வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது நீங்க அப்படியே இருங்க நானே படிதாண்டி வந்துடுறேன் நடங்க கொடுங்க மாமி ஞாபகம் தான் வரும் இல்ல என் பொண்ணு பொண்ணா நீங்க செய்யலையா
உங்க பொண்ணா செஞ்சதே நான் தான் செஞ்சேன் என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா அத நினைச்சேன் உருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது உருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும் கரெக்ட்டானே ஒண்ணும் தப்பு இருக்குதா எனக்கு தெரியல இல்ல இல்ல ஸ்ரீராமனுடைய அஸ்திரம் அஸ்திரம் என்பது அம்பு ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே உருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது ராமாயணத்தை நான் தலைகீழா புரட்டிருக்கேன் இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போடுது நமஸ்காரம் வா கோபால் சுவாமி நீங்க இங்க வந்து பார்க்க சொன்னதா சொன்னா அதான் வந்தேன் உள்ள குப்பை கூளம் இருக்கும் சுத்தம் பண்ண வர சொல்லிருப்பா போய் பண்ணு கொஞ்சம் நில்லு கோபால் நீங்க இப்படி வாங்க என்ன இப்படி வாங்கோன்ன நீ உட்கார் கோபால் ஒண்ணுமில்ல கோபால் அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டிருக்கேன் நான் உதவியா இருக்கட்டுமேன்னு இவரை கூப்பிட்டேன் அது ரொம்ப உபதிரவமா போச்சு இனிமே நீ எழுது அண்ணா அண்ணா இது ரொம்ப பாவம் சர்வீஸ் என்ன இவன் பயஸ் என்ன டூ சென்சல் பண்றேன் நீர் பிராமணனா பிறந்துட்டீர் ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்ல கோபாலன் தான் சுத்த பிராமணன் யாரு இவனா வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதே நீங்க போய் பெருக்குங்க கோபால் நீங்க சொல்லுங்க ஏ கோபால் உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம் உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ எங்க ஆளுங்க பூரா அதுல கலந்துகிட்டு இன்னையில இருந்து வெள்ளக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லைன்னு சபதம் எடுத்தோம் அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இளக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்ற தோப்பனார் பண்டிதர் சமுத பண்டிதரோ அதேதான் பூர்வீகம் போட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடும்பியும் தோப்பனார் கையில தான் என்றாடே கோபால் கோப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டும் பேசுவார் ஏதானோ ஐயோ ஒரு நாள் பழப்பே போச்சு ஐயா இவ்வளவு பெரிய ரோட் இருக்கு ஐயோ பிரேக் பிடிக்கலமா சொன்னா கேளமா பிரேக் பிடிக்கலமா சாமி ஐயா சாமி என்ன இரு இரு எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க சரி என்னடா இருந்தாலும் ஆம்பளை இல்ல செருப்பு கீழ போடு பையா சைக்கிள் எடு இரு அவன பாத்துக்கறேன் நேர வேற ஆச்சு இனிமே எப்ப மீனே எல்லாம் கழுவி சரி அழுகாத விடு ஜிலேபி கண்டத அந்த ஆத்துல அதிகம் போலக்கு வேறால இந்த பக்கம் கிடைக்காது அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போணும் சாமி ஏ சாமி உங்களுக்கு மீனுக்கு ஆகாது எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க எனக்கு மீ ஆமா நான் பிராமணன் ஒண்ணு எனக்கு மீன்னால பிடிக்காது பிடி 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 காலம் காத்தால எதை தொட்டேன் அபச்சாரம் அபச்சாரம் நீ போ சே 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 நாம புடிச்ச மசலுக்கு மூணு கால்னு பேசாத இந்த உலகத்தையும் நல்லா இப்படி உத்து பாரு உங்க ஆத்தா கறிக்கு கண்ணல பூ விழுந்துருச்சு இன்னும் ஆறு மாசத்துக்குள்ள கண்ண ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணே போயிடும்டா திடீர்னு 10,000 ரூபாய்க்கு நான் இங்க போகட்டும் பேசாம இன்னையில இருந்து நீயும் என் கூட கடைக்கு வா மாட்டேன் ஏன் என்னத்த ஏங்கிட்டு உன் உத்தியோகம் பாக்குறக்க நான் பிஏ வரைக்கும் படிச்ச என்னடா பெரிய பிஏ சும்மா எப்ப பாரு அவங்க கிட்ட ரவுச்சு பண்ணிக்கிட்டு உனக்கு கண்ணு திடீர்னு இப்படி ஆகும் 10,000 ரூபாய் தேவைப்படும்னு யார் கண்டது ஏண்டா உன் ஆத்தா கறி கண்ணு போனா பரவாயில்லையா பேசுறா பெத்தவ கண்ணு போனா பரவாயில்லையா ஒரு 50 ரூபாய் கொடுண்டா சொடக்கு போட்டு 50 ரூபாய் கேக்குற வேலை வேண்டாம் இப்படி பல 50 ரூபாய் நீ அடிச்சிட்டு போயிட்ட அதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உங்க அம்மா கண் ஆபரேஷன் முடிச்சிருப்பேன் இப்ப கடைசியா ஒரு 50 ரூபாய் கொடு எதுக்கு நான் இப்பவே மெட்ராஸுக்கு போய் உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 6 மாசத்துக்குள்ள 10,000 ரூபாய் சம்பாதிச்சு வரல என் பேரு கோபால் சாமி இல்ல மகாராஜரே நீங்க தான் எங்களை எல்லாம் காப்பாத்தணும் சாமி இதோ எழுந்துங்க என்ன நேத்துக்கு கார்த்திகை ஜோதிங்க எவ்வாய் உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா கார்த்திகை ஜோதினா வீட்டுல விளக்கறி விட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும் அதை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கலே விளக்கறிஞ்சா சிரிக்கலாம் வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்களே எப்படி எங்க குப்பத்து கைத்தாப்புல எல்லாம் மாடி ஓடுங்க நேத்து கார்த்திகை ஜோதிங்க அவங்க வீட்டுல எல்லாரும் விளக்கு வச்சாங்க இதோ இந்த கொள்ளையில போனவன் என் மவன் தானுங்க இவனு விளக்கு வைக்கணும்னு சொன்னானுங்க இவனு விவரம் கிட்ட தானமா இவன் பையனுக்கு 4-5 விளக்கு வாங்கி கொடுத்தானுங்க அவங்க எல்லாம் வாசல்ல விளக்கு வச்சாங்க இவன் பையனும் வாசல்ல விளக்கு வச்சானுங்க அவங்க எல்லாம் திண்ணையில விளக்கு வச்சாங்க இவன் பையனும் திண்ணையில விளக்கு வச்சானுங்க அப்புறம் அவங்க எல்லாம் மாடி மேல விளக்கு வச்சாங்க இவன் பையனும் கோரையில வச்சு ஏத்தி போட்டு போயிட்டானுங்க நம்மளை விட்டா இந்த ஊர்ல நம்ம காருக்கு இருக்காங்க ஐயர் சாமி நீங்க தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் எங்கானு உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா பள்ளிக்கூடத்துல இருந்து தருமாஸ்பத்திரி வரைக்கும் அவரே கட்டி கொடுத்திருக்காரு மறுபடியும் மறுபடியும் அவரையே
உபகாரம் செய்யலைன்னா கூட தப்பு இல்லை, ஆனா செய்ததை சொல்லி காட்டுறது மகா பாவம். மொத்தம் என்ன செலவாகும்? ஒரு குடிசை 250 ரூபாய் ஆகும் சாமி. மொத்தம் 30 குடிசைங்க. எப்படியும் 10,000 ரூபாய் ஆகும் சாமி.